ஸோ ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு என்ன சொல்லி இன்னைக்கு பதிங்க வேற லெவல் விஷயம் சொல்கிறேன். இந்த போன வீடியோவில் வந்து இந்த தாய்லாந்து விஷயம் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே டைமிங்கில் தான் நான் வந்து இதையும் கட் பண்ணுறேன். என்ன அதை எடுத்து முன்னாடி கட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டென்ட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சரிஸில் எந்த ஆக்சரிஸும் இல்லாமல் ஃபுட்டு மட்டும். ஸோ ஃபிஷ் ஃபுட்டு தான் மோஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ப்போம். ஸோ இந்த தடவை நான் கொஞ்சம் இதாக தான் போட்டிருக்கிறேன். இது வந்து வெறும் 4000 தான் நான் வந்து போட்டுக்கிறேன். ரொம்பவும் நான் வந்து ஆர்டர் போடல சரிங்களா. இந்த தடவை சேமி தான். இப்போ நார்மல் ஃபுட்டு வித்துட்டே இருக்கு. ஸோ அதனால் 100 கிராம் பேக் வந்து தாயா குரோவில் வந்து ஒரு 50 பீஸ் வந்து வாங்கியிருக்கிறேன் சரிங்களா. இது வந்து பேக் வந்து 20 ரூபா தான் வழக்கம் போல் அதே சேம் ரேட். அப்புறம் டியூப்பு டியூப் வந்து மீட்ரு 8 ரூபான்னு ஒன்று ஏகப்பட்ட பேர் அள்ளி அள்ளி பிரிச்சுட்டீங்க. அதனால் அதையும் வாங்கியிருக்கேன். ஏகப்பட்ட அப்புறம் டிரைவாம். அப்பா எத்தனை பேர் வந்து டிரைவாம் ஆர்டர் பண்ணீங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து கடைசியில் என்னால் கொடுக்க முடியல. ஐயோ நம்ம வந்து டிரைவாம் காலியாக போயிட்டு எடுத்து வச்சு அவசர அவசரமாக அதையும் வந்து ஒரு 2 பேக் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. இந்த பேக் போட்டுக்கலாம் சரி 2 பேக் போய் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ டீமும் வந்து ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6 இன்ச்சு ஏர் ஸ்டிக் வந்து சும்மா ஒரு 10 வந்து போட்டிருக்கிறேன். ஏகப்பட்ட பேர் வந்து வாங்கினீங்க சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கவும் செய்றீங்க. நான் இன்னும் வாங்கியிருக்கலாம் சரி இப்போதைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நான் அந்த தாய்லாந்து ஃபிஷ்லேயே கொஞ்சம் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் டைட் ஆகிட்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சு நல்ல குவாலிட்டியாக இருக்கு சரிங்களா. அந்த 6 இன்ச் ஏர் ஸ்டிக் வந்து போன வாட்டியோட சூப்பர் குவாலிட்டியில் வந்து இருக்கு சரிங்களா. குவாலிட்டி வைஸ் சூப்பர். ரேட் அதே தான் 20 ரூபா தான். ஆனால் அதே 6 இன்ச் தான் பட் உங்களுக்கு குவாலிட்டி கூட சரி ஓகே. இப்போ நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட் அடிக்கடி நம்ம எடுக்கிற ஒரு இது ராயல் 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 பீட்டா ராயல் கப்பி வந்து 50 பீஸ் வந்து இப்போவும் எடுத்துருக்குறோம். ஸோ போன வாட்டி எடுத்தது காலியாக போயிட்டு அது வேற எனக்கு பக்குன்னு ஆகிப்பட்டு ஐயோ இதுவும் காலியாக அடிச்சிருக்கு. ஸோ அடுத்த தடவை வந்து 100 பீசஸ் வந்து எடுக்க பார்க்கணும். ஒன்று ஒன்று தெரியும் மொத்தமாக 200 எடுக்கணும் அப்போ தான் நமக்கு காணும். செம காண்டா இல்லைங்க. சின்னதாக முடிஞ்சிட்டு பட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்களா. ஸோ எல்லாமே நிறைய வந்துருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபுட்டு வந்து வெறும் 30 ரூபாயில் தான் கொடுக்குறோம். அதான் அந்த 30 ரூபாய்க்கு கொடுக்குறதுனால தான் ஏகப்பட்ட பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ இது வந்து 20 ரூபா நிறைய கடையில் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒன்று வந்து 8 ரூபா டிரைவாம் ஒரு சின்ன பேக்கெட் ஒன்றுங்க. நீங்கள் 4 பேக் சொல்லிடுறாங்க. டியூப் வந்து மீட்ரு வந்து 8 ரூபா சரிங்களா. இது வந்து 20 ரூபா அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இதில் அன்பாக்ஸ் பண்ணல. ஸோ அவ்வளோதாங்க சினிகளை விட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா இப்போ பேசியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லிக்கிறோம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி சரி பாய்.